வெல்கம் டு ரியா விலாக். இன்னைக்கு வந்து இந்த சேனல்ல ரியா விலாக் சேனல்ல 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் எல்லாரும் பாக்குறீங்க அப்படி சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிய. அதனால இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே 2 லட்சம் சப்ஸ்கிரைபரோட உங்களை சந்திக்கிறேன். ஏ ராமசாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஏ குப்பசாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டியூஷன் போயிட்டு வந்தேன், கலெக்டாக இருக்குது. இன்னும் நான் சாப்பிடணும். முட்டை கிரேவி பண்ணி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றேன். அதுவும் உங்கள் நான் சாப்பிட்றத உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணுறேன், பண்ணுறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்றது சமையல் பண்ணுறதுலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம்ல, நீங்களும் என்னோட ரியா விலாக் சேனலை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசியாச்சு, டைம் ஆயிடுச்சு, வாங்க சமையல் பண்ணிடலாம். வந்து 2 பல்லாரியும் 1 தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை 2 உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகு எடுத்துக்கிட்டேன். கறி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சு தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பொடியுமே உங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், என்ன எனக்கு உரப்பு ஒத்துக்க மாட்டேங்குப்பா. பாயில் பண்ண எக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி கொதிச்சு விட்டுக்கலாம். கிட்ட நம்ம மூடி வச்சிடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். எனக்கு ஒன்று தோணுச்சு, வாழ்க்கை தத்துவம் தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, குழம்புல உப்பு காரம் புளிப்பு இது எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். குழம்புல உப்பு காரம் புளிப்பு இருந்தால் தானே சுவை இருக்குது, அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் அன்பு பண்பு பாசம் நேசம் இருந்தால் தான் அந்த குழம்பு மாதிரி நம்ம வாழ்க்கையும் சுவையாக இருக்கும். நம்ம மட்டும் போதும் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போ பெட்டில் உடம்பு சரியாமல் படுத்துட்டு இருந்தால் பணம் என்ன நடந்து வந்து உங்களுக்கு உதவியாக செய்யும்? பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட அன்பா இருங்க. இங்க கொஞ்சம் கொடுத்து பாருங்க, அங்க இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க. திருக்குறளை கேளுங்க. செய்தாரே ஒருத்தல் அவர் நானா நன்னையும் செய்துவிடல். இந்த திருக்குறள் தான் எனக்கு இப்ப தோணுது. ஒருத்தவங்க நம்மளை தீமை செஞ்சிட்டாங்கன்னா அது பழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. நன்மையே செய்யுங்க, அதுவே உங்களுக்கு வெக்கமா இருக்கும். இந்த சமையலை கண்டினியூ பண்ணலாம். தத்துவம் எப்படி பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்டை சொல்லுங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ முட்டையை போட்டு நான்
இப்போ நம்ம முட்டைய போட்டு மளியல போட்டு இறக்கிடலாம். போட்டாச்சு, இறக்கிடலாமா? அது ரெடி ஆயிடுச்சு. இது செய்யவே மொத்தம் அரை மணி நேரம் தான் ஆச்சு. ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிட்டோம். இதுக்கு வந்து இது செய்ய வந்து யாரும் நிறைய பேர் சோம்பேறி படுவாங்க. அந்த மாதிரி சோம்பேறி படாம பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. பாய், குட் நைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.